எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஓல்டு ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் அனந்த். இந்த வீடியோவில் சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். யாருக்குமே பிடிக்காத ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் பிராக் லெஸ்னரோட சம்மர் ஸ்லாம் மேட்ச் பரிதாபமான நிலையில் த பிளட்லைன். இந்த வாரம் மண்டே நைட் ராவோட வியூவர்ஷிப் எவ்வளோ? WWEயுடன் இணைய ஆசைப்படும் டோனி கான் WWEயை விட்டு சென்ற பேஜ். ஸோ இதை பற்றி டீட்டெயில் தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேஜே. ஸோ பேஜை பொறுத்த வரைக்கும் WWEல ஸோ கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒரு ரெஸ்லராக இல்லை அப்படின்னாலும் ஸோ பேக் ஸ்டேஜில் ஏதோ ஒரு ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா பேஜுக்கு WWEல ஒரு தனி இடம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ சமீப காலமாக பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மெடிக்கலாக கிளியர் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க கூடிய சீக்கிரம் ஸோ ரிங்குக்கு ரிட்டர்ன் வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய லெவல் ரூமர் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ அவங்க இப்போ வருவாங்க அப்போ வருவாங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமான ரூமர்லாம் கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு WWE பொறுத்த வரைக்கும் பேஜோட கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு. ஸோ முடிஞ்சதோட அவங்க திரும்பவும் கான்ட்ராக்டை ரீசைனிங் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஒரு ரெஸ்லராக WWEக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். ஸோ இந்த நேரத்தில் பேஜோட கான்ட்ராக்ட் WWEல முடிஞ்சதோட ஸோ பேஜ் WWEயை விட்டே வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. ஸோ பேஜே ஆசைப்பட்டு WWEயை விட்டு போகிறாங்களா இல்லை WWE அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஹையர் பண்ணலையா அப்படின்னு தெரியல. ஸோ இப்போதைக்கு பேஜை பொறுத்த வரைக்கும் எமோஷ்னலாக ஒரு ட்வீட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ அவங்க WWEயை விட்டு போகிறத பற்றி ஸோ இதில் இருந்தே தெரியுது WWE தான் பேஜுக்கு திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் கொடுக்கல. ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஸோ திரும்பவும் WWEல வச்சுக்கிறதுக்கு அவங்க விரும்பலை அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ இப்போதைக்கு பேஜ் WWEயை விட்டு போகிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ பேஜ் WWEயை விட்டு அதர் ரெஸ்லிங் கம்பெனிக்கு போயிட்டு ஒரு ரெஸ்லராக ரிட்டர்ன் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக WWEயுடன் இணைய ஆசைப்படும் டோனி கான். ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோனி கானை பொறுத்த வரைக்கும் ஸோ AEWயோட ஓனர் அவர் தான். ஸோ சமீபத்தில் வந்து டோனி கான் ஒரு சில கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கப்பட்டது. ஸோ ஒரு இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணாரு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ஸோ இப்போ நீங்கள் NJPW ROHயோடலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு இப்போ ROHயே நீங்கள் விலைக்கு வாங்கிட்டீங்க. ஸோ அந்த மாதிரி ஃபியூச்சரில் நான் AEW ஒன்னா பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு டோனி கான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஸோ நாங்கள் எப்பவுமே அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தயாராக தான் இருக்கும். ஸோ ஒருவேளை WWE விருப்பப்பட்டு வின்ஸ் மெக்மேன் விருப்பப்பட்டால் இது நடக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸோ டோனி கான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ கூட சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினாவோட 20 இயர் ஆனிவர்சரிக்காக ஸோ AEWல ஒர்க் பண்ணுற கிறிஸ் ஜெரிகோ, பிக் ஷோ, டேனியல் பிரையன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா WWEக்காக ஒரு வீடியோ பேக்கேஜை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை வச்சு ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதுக்கு டோனி கான் நாங்கள் WWEயோட பார்ட்னர்ஷிப்போட ரெடியாக இருக்கும், ஸோ அவங்க விருப்பப்பட்டால் இது ஃபியூச்சரில் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி டோனி கான் சொல்லியிருக்காரு. ஸோ டோனி கான் எப்பவுமே விருப்பமாக தான் இருப்பார். ஸோ வின்ஸ் மெக்மேன் ஒத்துக்குவாரா WWE AEW கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே பேப்பரியோ நடத்தினா எப்படி இருக்கும் அப்படின்ற ஸோ அவங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தபடியாக இந்த வாரம் மண்டே நைட் ராவோட வியூவர்ஷிப் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கா குறைஞ்சிருக்கா அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாரம் மண்டே நைட் ராவை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. ஸோ போன வாரம் மண்டே நைட் ராவுக்கு ஜான்சினா வந்திருந்தார். ஸோ பெருசாக வியூவர்ஷிப் போன வாரமே இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ இந்த வாரம் வியூவர்ஷிப் எவ்வளோ அப்படின்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி போன வாரம் மண்டே நைட் ராவோட வியூவர்ஷிப் எவ்வளோ அப்படின்ட்டு பார்த்துடலாம். ஸோ போன வாரம் மண்டே நைட் ராவோட வியூவர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் 1.95 மில்லியன் வியூவர்ஷிப் கிடச்சிருக்கு. ஸோ இந்த வாரம் கிட்டத்தட்ட 20%லேருந்து ஒரு 25% வியூவர்ஷிப் குறைஞ்சி 1.56 மில்லியன் வியூவர்ஷிப் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ போன வாரம் ஜான்சினாவோட 20 இயர் ஆனிவர்சரி நடந்துச்சு. ஸோ அதனால வியூவர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு WWE எதிர்பார்த்த அளவுக்கு வியூவர்ஷிப் இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ இந்த வாரம் வியூவர்ஷிப் பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிருக்கு. ஸோ சம்மர் ஸ்லாமோட ஃபியூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரோமன் ரிங்ஸ் பிராக் லெஸ்னர்லாம். ஸோ வரப்போகிற மண்டே நைட் ராவுக்கு வரப்போகிறாங்க. ஸோ இதனால மண்டே நைட் ராவோட வியூவர்ஷிப் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுக்கு அடுத்தபடியாக பரிதாபமான நிலையில் த பிளட் லைன். ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த பிளட் லைனை பொறுத்த வரைக்கும் ரோமன் ரிங்ஸ் எப்போ ஹீலாக மாறினாரோ ஸோ அப்போவே த ஊசோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸோட ஜாயின் பண்ணிட்டாங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ WWEல இருக்க மேக்ஸிமம் ஆஃப் சாம்பியன்ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் வச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மட்டும் இருந்துச்சு. ஸோ அந்த டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை ஸோ அன்டிஸ்ட்ரிபியூட்டட் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக ரெண்டு டாக் டீம் சாம்பியன்ஷிப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊசோஸ் தான் வச்சிருக்காங்க. ஸோ ரோமன் ரிங்ஸ் ஒரு பார்ட் டைம் ரெஸ்லராக இருந்தாலும் WWE சாம்பியன், யூனிவர்சல் சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டு சாம்பியனுமே அவர் தான் வச்சிருக்காரு. ஸோ இந்த நேரத்தில் ஸோ இப்போதைக்கு WWE டாமினேட் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா த ஊசோஸும் ரோமன் ரிங்ஸும் மட்டும்தான். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாம் வரைக்கும் தான் அவங்க எல்லாரும் சாம்பியனாக இருப்பாங்க.
சம்மர் ஸ்லாம்ல த ஊசோஸ் ரோமன் ரெய்ன்ஸ் எல்லாருமே அவங்களோட சாம்பியன்ஷிப்பை இழந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இப்போதைக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு பெரிய ஸ்டேபிளாக பார்க்கப்படுறது அது பிளட் லைன் தான். ஸோ இப்போதைக்கு ரோமன் ரெய்ன்ஸ் அவரோட யூனிவர்சல் சாம்பியன் WWE சாம்பியனை ராக் லெஸ்னர்ட்டையோ இல்லை மணி இன் த பேங்க் பிரீஃப் கேஸை கேஷ் இன் பண்ணியோ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு ரூமர் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதே சமயம் த ஊசோஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அண்டர்ஸ்டிபியூட்டட் WWE டாக் டீம் சாம்பியனையும் லாஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க சாம்பியனாக இருக்க போகிறது கடைசி சம்மர் ஸ்லாம் தான். சம்மர் ஸ்லாமோட த பிளட் லைனுக்கு ஒரு முடிவு காலம் வந்துடும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. ஸோ இது நடக்குமா நடக்காது. ஸோ அதே சமயம் ரோமன் ரெய்ன்ஸ் வர்சஸ் ப்ராக் லெஸ்னரோட சம்மர் ஸ்லாம் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே பிடிக்கல அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளிவந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் WWE பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் ஒரு போலிங் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ வரப்போகிற சம்மர் ஸ்லாமில் நீங்கள் பெருசாக எதிர்பார்க்குற மேட்ச் எது அப்படின்ற மாதிரி ஒரு மூணு மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாபி லஷ்லி வர்சஸ் ஆஸ்டின் தியரி மேட்ச், இன்னொன்று ரோமன் ரெய்ன்ஸ் வர்சஸ் ப்ராக் லெஸ்னரோட மேட்ச். ஸோ இது இல்லை ஹாப்பி கார்பன் வர்சஸ் பேட் மேக்அஃபிக்கான இந்த மூணு மேட்சை இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மூணு மேட்சில் நீங்கள் பெருசாக எதிர்பார்க்குற மேட்ச் எது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம யாரும் எதிர்பார்க்காத விதமாக, ஸோ சம்மர் ஸ்லாமில் நாங்கள் பெருசாக எதிர்பார்க்குற மேட்ச் ஹாப்பி கார்பன் வர்சஸ் பேட் மேக்அஃபி மேட்ச் தான் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸுங்க எல்லாரும் அந்த மேட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங் ரோமன் ரெய்ன்ஸ் வர்சஸ் ப்ராக் லெஸ்னர் மேட்சை விட வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நமக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு ரோமன் ரெய்ன்ஸ் வர்சஸ் ப்ராக் லெஸ்னரோட மேட்சை புரியல அப்படின்றது நமக்கு இப்போ தெரியுது. ஸோ இப்போதைக்கு சம்மர் ஸ்லாமை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு மேட்ச்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சம்மர் ஸ்லாமில் ரோமன் ரெய்ன்ஸ் வர்சஸ் ப்ராக் லெஸ்னரோட லாஸ்ட் மேட்ச் லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் மேட்சை எந்த லெவலில் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறங்க. ஸோ இப்போதைக்கு நான் சொன்ன இந்த நியூஸை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்டேட் டிஸ்கிரிப்ஷனுடைய ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.